விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். மதுரை மாவட்டம் மேலூர். விவசாய கருவிகள் செய்கிறோம். அதாவது உழவு ஓட்டுற கருவியிலேருந்து, விதை போடுற கருவியிலேருந்து, களையெடுக்கிற கருவியிலேருந்து, அறுவடை போட்ட கருவி வரையும் பண்ணுறோம். அறுவடை கருவன்றதுனா நிலக்கடலை பறிக்க மேஞ்சிடும், அதெல்லாம் செய்கிறோம். இது வந்து பார்த்துப்போம். இது ஒரு வருஷம் போகிறதே காணும். வந்து இரண்டு வரிசை விதை போடும் கருவி. இதோட விலை வந்து 12,000 ரூபா. ஒரு வரிசை விதை போடும் கருவி வந்தால் 7,000 ரூபா. இதுவும் இரண்டு வரிசை விதை போடும் கருவி. ஈரமான பூமியில் விதை போடலாம். இது 4 வரிசை விதை போடும் கருவி. இது வந்து 17,000 ரூபா. எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதாவது கொழுவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், விதை போகிற டிஸ்டன்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்பேர் பல்சக்கரம் கொடுத்துருக்கோம். இது வந்து 6 அடி கொண்டு விழும். அப்புறம் 4.5 கொண்டு விழுற மாதிரி இருக்குது, 9 இன்ச்சு கொண்டு விழுற மாதிரி இருக்குது, 1.5 கூட கொண்டு விழுற மாதிரி இருக்குது, 1 அடி கூட விழுற மாதிரி இருக்குது, 6 அடி விழுற மாதிரி இருக்குது. விதை பொறுத்தும் அட்ஜஸ்ட் பண்ணுறது. கொழு வந்து அட்ஜிச்சு சுருங்கும், அதிகபட்சம் 1 அடி விரியும். இது எல்லாமே நிலக்கடலை களை எடுக்கும் கருவி, சாதாரண களை எடுக்கும் கருவி. அதான் மானந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு எல்லாத்துக்கும் களை வெட்டலாம். பார் போடும் கருவிக்கு தள்ளுவண்டி. தோட்டத்துக்கு ஏதாச்சும் போட்டு வந்தாக்கா தள்ளிட்டு போகலாம். அதாவது 2 அடிக்கு 2.5 அடி இதோட அளவு. ரெண்டே முக்கால் அடிக்கு 2 அடி. அதாவது சிங்கிள் வீல் மாட்டிருந்தாக்கா அந்த பக்கம் காட்டு. இது வந்து 2 வீல் மாட்டினது, இதில் 1 வீல் மாட்டினதா இருக்கு. 2 வீல் மாட்டிருந்தா 7,400 ரூபா. இது வந்து டபுள் வீல் மாட்டினது. இதுவும் டபுள் வீல் மாட்டினது. இது சிங்கிள் வீல் மாட்டினது. இது 6,900 ரூபா. பட்டன் வந்து ரீ பட்டன், புது பட்டன், ஆனால் ரீ பட்டன் டயரு. விவசாய சம்மந்தப்பட்ட கடை கட்டுறா சார், தெரிய மாதிரி கட்டு, தூரமாக காட்டு. விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் செய்கிறோம். அதில் ரெடிமேடாக பொருளும் வாங்கி வைக்கிறோம். அதாவது பிரஷ் கட்டர், பவர் வீடர், மினி வீடர், இந்த மாதிரி வாங்கி வைக்கிறோம் பொருள். வெளியில் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அதில் வந்து 50, 100, 500, 1000 ரூபா கம்மியாக கொடுக்குறோம். குறைச்ச விலைக்கு வாங்கி குறைச்ச விலைக்கு கொடுக்குறோம். நாங்களே வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் கட்டி உங்களுக்கு பெய்டு பண்ணி அமுச்சுட்றோம். நீங்கள் பணம் கட்டாமல் அங்கே போய் வாங்கிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வாடகை கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் எந்த பொருள் வேணாலும் கேட்டாக்கா எங்கள்கிட்ட இருந்தாக்கா உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம். தமிழ்நாடு பூரா அனுப்பி வைக்கலாம். இது வந்து சைக்கிள் களைவெட்டி. இது வந்து 10 இன்ச், 2,500 ரூபா. இது 9 இன்ச், ஓட்டின புளிதியில் பார் போடுற கருவி, 2,800 ரூபா. இது சைக்கிள் கலெக்டிலே 12 இன்ச் 10 இன்ச் 12 இன்ச் ரெண்டுமே 2,500 ரூபா தான். ரன்னிங் ஒரு பிளேடு தருவோம், ஸ்பேர் பிளேட் ஒன்று தருவோம். ஸ்பேர் பிளேடோ சேர்த்து தான் அந்த விலை. இதுதான் குறைஞ்சபட்ச விலை சைக்கிள் கலைவெட்டியில். இது வந்து 6 இன்ச் கலைவெட்டி. இதோட விலை வந்து 2,300 ரூபா பேசிக்கல் ரேட்டு. இது வந்து 8 இன்ச் களைவெட்டி, 2,400 ரூபா. ரன்னிங் ஒரு பிளட் வரும், ஸ்பேர் பிளட் ஒன்று வரும். இது வந்து 3 கலப்பை. இதோட விலை வந்து 2,600 ரூபா. இதுலேயே 5 கலப்பை இருக்கு. 5 கலப்புனா 2,900 ரூபா.
மூன்று கலப்பை வந்து 2600 ரூபா, ரெண்டு கலப்பை வந்து 2500 ரூபா. இது வந்து நிலக்கடலை களை எடுக்கும் கருவி, ரஃப் அண்ட் டப் களை வெட்டின்னு சொல்லுவாங்க. கட்டவர்கள் கணம் இருந்தாலும் வெட்டிடும், ரெண்டு நாலு முறை வெட்டினா வெட்டிடும். மரம் வெட்ட கத்தியில பிளேடு மாதிரி செஞ்சிருக்கும், கத்தி மாதிரி செஞ்சு மாட்டிருக்கும். பேசிக்கல் ரேட்டு குறைஞ்சபட்ச விலை இது வந்து 2 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரையில 2300 ரூபா. எத்தனை சொல்லிடுது, 5 நிமிஷம். தள்ளுபடி வந்து 2 டயர் மாட்டிருந்தாக்கா 7400 ரூபா. சிங்கிள் வீல தள்ளிட்டு போற மாதிரி இருந்தா 6900 ரூபா. ரெண்டு தெரியுதா பார், தெரியுதா? 6900 ரூபா, 7400 ரூபா, 2 டயர் மாட்டிருந்தா. விதை போடும் கருவி, இதுல ஸ்பேரா ஒரு பல்சக்கரம் கொடுத்துருக்கோம், அது போக இதுலயும் பல்சக்கரம் மாட்டிருக்கு. இப்ப இதுல மாட்டிருக்க பல்சக்கரத்துக்கு வந்து இது சக்கரம் சுத்திச்சுன்னா 6 இன்ச்சுக்கு ஒரு விதை விழும். இதுல வந்து 4 வரிசை விதை போடும் கருவியை 3 வரிசை விதை போடும் கருவியா நீங்க மாத்திக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூனை கட்டிட்டீங்க, ஏதாச்சும் ஒரு லைன்ல ஒரு ஸ்பூனை கட்டிட்டீங்கன்னா 3 வரிசை விதை போடும் கருவியா நீங்க மாத்திக்கலாம் தேவைப்பட்டா. விலை ஒரே விலை தான், இந்த பூனை மட்டும் கட்டி வச்சிங்கன்னா விழாது. எல்லாமே போர்நட் சிஸ்டம் தான். நீ காட்டுப்பா, தூரமாக காட்டுறா. இதை இந்த போர்நட்டை கலட்டிங்கன்னா ஒரு குழவை கட்டிடலாம். ஒரு குழவை கட்டிட்டிங்கன்னா 3 வயசை விதைப்படும் கருவியாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த கருவியை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக 4 பேர் தேவைப்படும். 4 பேர் எதுக்குன்னா 2 பேர் தள்ளிகிட்டே போவாங்க, அவங்க டயர்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாக்கா அடுத்து 2 பேரை விட்டு தள்ளிட்டு போகணும், கட்டி இழுத்துட்டு போகணும். அப்படியே மாற்றி மாற்றி வேலை செஞ்சா 4 பேர் வச்சு வேலை செஞ்சாக்கா சுருக்கமாக வேலை முடியும், டயர்னஸ் தெரியாது. அதனால 4 வரிசை விதை போடும் கருவியை 3 வரிசை விதை போடும் கருவியாகவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை 2 வரிசை விதை போடும் கருவியாகவும் பயன்படுத்திக்கலாம். அதிகபட்சம் குழு வந்து 5 இன்ச்சு சுருக்கலாம், எல்லாமே போர்நட் சிஸ்டம் தான், 5 இன்ச்சுக்கு சுருக்கலாம். அதிகபட்சம் 1 அடிக்கு விரிக்கலாம். அதே போல் 4 குழு இருக்கிறதுல 3 குழுவாக மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனை கட்டிடணும், ஒரு வரிசையில் ஏதாவது ஒரு வரிசையில் ஸ்பூனை கட்டிட்டிங்கன்னா 3 வரிசை விதை போடும் கருவியாக மாறிடும். அதில் வந்து விதை எடுத்து உள்ளே போடாது. முன்னாடி கட்டி பாரு மாதிரி பண்ணிருக்கோம். இது 2 வரிசை விதை போடும் கருவி, நீ சுத்தினா விதை விழும். எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். ரன்னிங்க்கு ஒரு கீர் தருவோம், ஒரு கீர் ஸ்பேர் தருவோம். இந்த வண்டியில் கட்டியிருக்கோம் ஸ்பேர் கீரு, ஸ்பேர் செயின். பழைய மாடலில் வந்து செயின் டைட் பண்ணுற மாதிரி கொடுத்தோம், இப்போ செயினே தனியாக கொடுத்துருவோம். அந்தந்த பல்சகத்துக்கு தனியாகவே செயினே கொடுத்துட்றோம். இப்போ மாட்டிருக்க பல்சகம் வந்து 6 அடிக்கு கொண்டு விழும். 1 அடிக்கு கொண்டு விழணும்னு சொன்னாக்கா அதில் ஒவ்வொரு 1 விட்டு 1 ஸ்பூனை கட்டிட்டீங்கன்னா, அதில் 12 ஸ்பூன் இருக்கும் ஒரு வரிசையில், 1 விட்டு 1 கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இன்ச்சுக்கு இது ஒரு விதை விழும். இல்லை 1 அடி கொண்டு விழணும்னா 2 கட்டினேன் இடையில, 2 கட்டிட்டீங்கன்னா 1 அடி கொண்டு விழும். இல்லை 4 இன்ச்சு கொண்டு விழணும்னா தனியாக அதை பல்சகரம் கொடுத்துருக்கோம், அதை போட்டு இதை மாட்டிங்கன்னா 4 இன்ச்சு கொண்டு விழும் அந்த கீரை மாட்டிங்கன்னா. அதுக்கப்புறமா இதிலேயே 1 விட்டு 1 கட்டிட்டீங்கன்னா 9 இன்ச்சு கொண்டு விழும், 2 கட்டிட்டீங்கன்னா 1 அடி கொண்டு விழும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கொழுவும் வந்து குறைஞ்சபட்சம் கொழு வந்து 5 இன்ச்சு சுருக்கிக்கலாம், அதிகபட்சம் வந்து 18 இன்ச்சு விரிச்சிக்கலாம். 2 வரிசை விதை போடும் கருவியில் 18 இன்ச்சு வரையும் விரிச்சிக்கலாம் வரிசை கொழுவை. 4 வரிசை விதை போடும் கருவியில் 4 வரிசையும் போடணும் அப்படின்னு சொன்னாக்கா 1 அடி தான் விரியும், 1 அடி விரியாது. அப்போனா நீங்கள் ஒரு கொழுவை கட்டிட்டு 1 அடிக்கு வேணால் நீங்கள் பிரிச்சிக்கலாம், அதில் 1 அடி வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓடிச்சு 10 நிமிஷமா, 9 நிமிஷம், 1 வருஷம் கூட போட கருவி காட்டு இருக்கிறோம். இது வந்து 1 வரிசை விதை போட்ட கருவி, 7000 ரூபா. அந்த காலத்தில் விதைப்படுற மாதிரி உழுது விதை போடலாம். அதுவாக ஏர் ஓட்டிட்டு போவோம், அதுவாக விதையை எடுத்து போட்டு போவோம், அதுவாக மண்ணை மூடிட்டு வரும்.
அந்த காலத்து டைப்பில் இருக்கு. இல்லை சைனா மிஷினும் எங்கள் கிட்டே இருக்கு, 7800 ரூபா. அது ஆரம்பத்தில் 12,000 பேரையும் விற்றாங்க, இப்போ வந்து நாங்கள் 7800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ ரேட்டு குறைஞ்சிருச்சு, எல்லாரும் குறைக்க எல்லாரும் விற்கிற விலையை விட நாங்கள் விற்கிற விலை வந்து 7800 ரூபா. பிளாஸ்டிக் மிஷினு ஒரு வரிசை விதை போடும் கருவி, இது வந்து உரம் போடும் கருவி. கண்டிப்பா உரம் போடும் கருவி, தெரியும் ஏழாயிரம் ரூபா. இந்த விதை போடுறத வந்து எங்க ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கம்பி கத்த வச்சிருக்கோம், இப்படி சுருக்கி வச்சுக்கலாம், சுருக்கி வைத்தனா வச்சுக்கலாம், இப்படி அகலமாக வச்சுக்கலாம் வச்சுக்கலாம், எங்கே ஒன்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்பேர் ஓஸ் தருவோம், எங்கே ஒன்றாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இந்த வந்து அகலம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், அதாவது யூரியாவோ காம்ப்ளெக்ஸோ டிஏபியோ இல்லை கலப்பு உரமோ ஏதோ ஒரு உரம் மேலே கொட்டிட்டீங்கன்னா இதை திறந்தாக்கா கீழே கொட்டும், இப்போ நிப்பாட்டும் போது டக்குன்னு அடைச்சிக்கலாம். அதில் இதுவரை வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனில் வாங்கினா 7000 ரூபா. ஏற்கனவே சைக்கிள் கலவெட்டி வாங்கியிருந்தாக்கா இந்த சைக்கிள் போர்க்கும் இந்த டயரும் வராது, அதில் இருக்கிற சைக்கிள் அதில் போய் பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஆங்கிள் ஒன்று தருவோம், அதில் நீங்கள் பற்ற வச்சுக்கணும், இந்த ஆங்கிலை பற்ற வச்சுக்கணும், பற்ற வச்சுட்டிங்கன்னா 6000 ரூபா. இல்லை இருக்கிற கண்டிஷன்லாம் வாங்கினீங்கன்னா 7000 ரூபா. உரம் போடும் கருவி இல்லை ரெண்டு பக்கம் போட வேணாம், ஒரு பக்கம் மட்டும் போட்டால் போதுன்னா இதில் வந்து துணி வச்சு அடைச்சணும். யோபா இந்த ஹோல்ஸுக்குள்ள ஒரு வரிசை ஒரு பக்கம் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னாக்கா இந்த துணி வச்சு அடைச்சிட்டு நீங்கள் கொட்டிங்கன்னா திறந்தீங்கன்னா மூணிங்கன்னா ஒன்று பிளாக் ஆகிடும், ஒரு பக்கம் மட்டும் கொட்டும், எப்படி ஒன்று பண்ணிக்கலாம். எல்லாமே டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிவிட்டுருவோம், ஆல் இண்டியா அனுப்புறோம், ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா எல்லா ஊருமே அனுப்பி வைப்போம், நவதா டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி வைப்போம். அதே போல கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, கலவற்ற கருவி அமேசான் மீட்ஸோல வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டு. இந்த சைக்கிள் வீடர் சுமால் டயர் மாட்டியிருக்கோம், 12 இன்ச் டயர் மாட்டியிருக்கோம், அமேசான் மீட்ஸோ பிளிப்கார்ட்ல கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டு, ஆல் இண்டியா கொடுக்குறோம், அமேசான் மூலியமாகவும் மீட்ஸோ மூலியமாகவும் பிளிப்கார்ட் மூலியமாகவும். அஞ்சு கலப்பை களைவெட்டி இருக்கு 2500 ரூபா, 3 கலப்பை களைவெட்டி 2600 ரூபா, 2 கலப்பை களைவெட்டி 2500 ரூபா, ஒரு வீல் மாட்ட கல் வண்டி 6900 ரூபா, 2 டயர் மாட்டினது 7400 ரூபா. இப்படி பல்வேறு விதமான டூல்ஸுங்க இருக்குது, தேவைப்படுற விவசாயிகள் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.